தம்பி, வர வர நம்ம மில்ல உற்பத்தி குறைஞ்சுகிட்டே இருக்க என்ன காரணம்னு கண்டுபிடிச்சியா? இப்பதான் கண்டுபிடிச்சேன், இருங்க வர. நீ இங்க வர்றது வேலை செய்யவா இல்ல குழந்தைகளை வளர்க்கவா? பச்ச குழந்தை பசியால துடிச்சுது, அதான் பால் கொடுத்தேன். எட்டு மணி நேரம் அளந்து வேலை செய்ய, அதுலயும் குழந்தைய கவனிச்சா பணத்தை போட்டோம் பரதேசிய போக வேண்டியதான். நாங்க ஒண்ணு உங்க கொத்தடிமைகள் இல்ல, பின்ன பங்காளிகளா? பாட்டாளிங்க, எங்க உழைப்புலதான் உங்க இயந்திரங்களை ஓடிட்டு இருக்கு. சேக ஆத்திரப்படாதப்பா, தம்பி ஏதோ தெரியாம பேசிட்டா விட்டுடு. என்னடா இவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? கோடி போட்டு மில்ல நடத்துறது பாவி பசங்களுக்கு பழிஞ்சு போகலாம். முதலாளி வேண்டாம், இதை விட பெரிய வட்டல்ல எனக்கும் தெரியும். நாம் பேச ஆரம்பிச்சா நீங்க தலை குனிஞ்சு போக வேண்டி வரும். சேகர் வேண்டாப்பா, நீ ஆத்திரப்பட்ட அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பரமசிவம், இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி செய்யற சதி. கர்ப்பமான பெண்களையும் குழந்தை பெற்றவங்களையும் வேலையில இருந்து நீக்கலாம் நினைக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தகராற காரணமாக்க பாக்குறாங்க. என்ன சொன்ன? சமாதானமா போக நினைக்கிற என்னைய வம்பு கிழிக்கிறீங்க தம்பி. சேகர், எங்களுக்கு அப்படியே ஒரு எண்ணம் இருந்தாலும் நீ யூனியன் லீடரா இருக்கிற வரைக்கும் எங்களால அதை செயல்படுத்த முடியுமா? இல்ல நீ தான் அதை விட்டுடுவியா? ஏதோ தம்பி ஆத்திரத்துல அப்படி பேசிட்டான்ப்பா, பெருசுப்படுத்தாத, விட்டுடு. வாங்க தம்பி. சார், நம்ம சின்ன முதலாளிய போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏ மகனை கைது பண்ற அளவுக்கு துணிச்சல் இருக்கிற போலீஸ் அதிகாரி யாரு? ஜான்சி ராணி, நம்ம ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். நம்ம ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டர் அப்படின்னா நாம டபுள் ஸ்டேட்மெண்ட் கதிரேசனை கூட்டிட்டு போறதா நல்லது.